Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா all in one max கோர்ஸ்க்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து சொல்லிருந்தேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேதிக் மேத்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வேதிக் மேத்ஸ்ல நீங்க என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ல 2x2 ஓட மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் 3x3 நம்பர், அதாவது ஒரு நம்பர் 2x2 னா என்ன அர்த்தம், இப்போ 75 65 இல்ல 73 22 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குனா அது ரெண்டே எப்படி ஷார்ட்டா மல்டிப்ளை பண்றது, 3x3 மல்டிப்ளை 1 2 3 7 5 7 இந்த மாதிரி நம்பர்ஸை எப்படி जस्ट और 30 सेकंड्सல மல்டிப்ளை பண்றதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே சொல்லிருப்பேன். அது மாதிரி ஸ்கொயர் ஒரு நம்பர் இருக்குனா அந்த நம்பரை எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்றதுங்கிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 1 ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி கியூப் பண்றதும் சொல்லி கொடுத்துருப்பேன், கியூப் ரூட்டும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். 1 ல இருந்து ஒரு 15 கியூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1 ல இருந்து ஒரு 11 கியூப் வரைக்குமாவது அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய இடத்துல இப்போ பேங்கிங்லாம் போறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் உங்களால ஸ்பீடா வந்து போட முடியும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பேசிக் லாஸ்ட் வரைக்கும் மேக்ஸில் லாஸ்ட் டாபிக் வரைக்குமே இந்த கால்குலேஷன் எல்லாத்தையும் நிறைய இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 2x2 மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 2x2 மல்டிப்ளிகேஷனில் ஒரு 50 கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏதாவது ஒரு 2 நம்பர் நீங்களாவே ரேண்டமாக எடுத்துகிட்டு பக்கத்தில் கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, டக்குன்னு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1x1 மெத்தட் தான். ஓகேவா, அதே மாதிரி 3x3க்கு என்ன மெத்தட்னா 1x cross 1 மெத்தடு. இது ரெண்டையும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா, ஸோ ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும். நீங்க 1 டைம் பே பண்ணா போதும், லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே, இந்த பேசிக் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆப்ல வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இன்னைக்கு கொஸ்டின்குள்ள போலாமா? ஸோ உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், 2x2 மல்டிப்ளிகேஷன் வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். இதுக்கான மெத்தட் என்னென்னா 1x1 மெத்தடில் தான் இதை வந்து நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா, ஸோ என்ன மெத்தடு, 1x1 மெத்தடில். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு நம்பர், இப்போ ரேண்டமாக நம்ம ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கலாம், என்ன நம்பர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ 23 27 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பராக தான் இருக்கணும்லாம் இல்லை, 45 24 எடுத்துக்கலாம். எந்த நம்பர்னாலும் நீங்கள் 2x2ல வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் வந்து நாம எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 43 52 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். வேதிக் மேக்ஸ்லேயே சில ஷார்ட்கட் வந்து சில இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஆனால் நான் இப்போ சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 1x1 மெத்தட் வந்து எல்லா இதுக்குமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும், எந்த இடத்துலனாலும் அப்ளை ஆகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் மட்டும் தான் படிக்கணும். நீங்கள் ஒரு ஷார்ட்கட் படிக்கிறீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி படிக்கணும். ஓகேவா, சில ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 நம்பரும் சேமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை ஆகும். இல்லை லாஸ்ட் டிஜிட் 1ல் முடிஞ்சாலோ இல்லை 0ல் முடிஞ்சாலோ அந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை ஆகும். அந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் எந்த 2 digit நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், 43 ஐயும் 52ஐயும் நான் பெருக்க போகிறேன். ஓகேவா, ஸோ என்ன மெத்தட்னா 1x1 மெத்தட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த 43 52 1x1. ஓகேவா, ஸோ 1ன்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த கிராஸு. ஓகேவா, அப்புறம் ஃபைனலாக எதை மல்டிப்ளை பண்ணணும்னா இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய கொஷின் இதில் ஒரு 10 சம்மு கிட்ட நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 43ஐயும் 52ஐயும் மல்டிப்ளை பண்ணலாமா? இதையும் இதையும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஸோ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3x6 உங்களுக்கு என்னது, 3x2 என்னது, 6. சோ அந்த 6 நான் போட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 4x2 உங்களுக்கு என்னது, 8. அதுக்கப்புறம் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 5x3 15. ஸோ 8 + 15 உங்களுக்கு என்ன வரும், 23ன்னு வருமா, 23 கிடைக்குமா? புரியுதா? இது ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கிராஸை மல்டிப்ளை பண்ணணும். 5x3 15 4x2 8. ஓகேவா, அப்போ 15 8 எத்தனை, 23. ஓகேவா, அந்த 23ல் இந்த 3 அடித்து இங்கே தூக்கி போட்டுருங்க. மீதி என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், பார்த்தோம் இந்த 1 முடிச்சாச்சு கிராஸ் முடிச்சாச்சு அடுத்து என்னது 1 மட்டும் இருக்கு சோ அப்ப அந்த 1ங்கிறது எது இந்த 4 × 5 அப்ப 4 × 5 உங்களுக்கு என்னது 4×5 20 ஓகேவா ரிமைனிங் இங்க எத்தனை இருக்கு 2 இருக்கு 20 2 22 இதுகான ஆன்சர் இதுதான் 22 36 இதையே நீங்க நிறைய क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுறலாம் சோ இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ என்ன நம்பர் 75 34 எடுத்துக்கிறேன் சும்மா ரேண்டமா எந்த நம்பர்னால நீங்க எடுத்துக்கோங்க सो இப்போ என்னன்னா என்ன பண்ணனும் இந்த இடத்தை நான் மல்டிப்ளை பண்ணனும் 1 × 1 ஓகேவா அப்போ 5 × 4 5 × 4 உங்களுக்கு என்ன வருது 20 வருது இந்த क्वेश्चनல என்ன வந்துச்சு உங்களுக்கு 3 × 2 6 சிங்கிள் டிஜிட் மட்டும் தான் வந்துச்சு இங்க என்ன வருது டபுள் டிஜிட் வருது ஓகே அப்ப இந்த மாதிரி 2 டிஜிட் வந்தா என்ன பண்ணனும்னா இந்த 0 மட்டும் இங்க வச்சிட்டு இந்த ரிமைண்டர் 2 வச்சுக்கணும் 5×4 = 20 20 க்கு 0 இங்க போட்டேன் ரிமைண்டர் 2 வச்சிட்டேன் சோ இந்த 1 முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணனும் கிராஸ் பண்ணனும் சோ இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 7×4 = 28 ஓகே 5×3 = 15 ओके इदा माइंड ले नालो நீங்க ऐड பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக தான் தனித்தனியா சொல்றேன் இப்போ கிராஸா மல்டிப்ளை பண்ணியாச்சு இங்க ஒரு ரிமைண்டர் 2 இருக்கா அந்த 2ஐயும் ऐड பண்ணிக்கோங்க இப்போ 3ஐயும் ऐड பண்ணா என்ன வரும் 8×5 = 13 13×2 = 15 மீதி 1 2×1 = 3 3×1 = 4 45 இத எழுதி தான் கூட்டணும் இல்ல மைண்ட்லயே நாலு ऐड பண்ணிக்கலாம் 28 15 எத்தனை 28 10 30 38 5 43 43 2 45 இந்த மாதிரியும் மைண்ட்லயே कैलकुलेट பண்ணிக்கலாம் 45 க்கு இந்த 5 இங்க போடணும் ரிமைண்டர் என்ன இருக்கு ரிமைண்டர் 4 இருக்கு ஓகேவா சோ ரிமைண்டர் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணனும் இந்த 1 முடிச்சாச்சு கிராஸ் முடிச்சாச்சு இன்னும் மிச்சம் எத்தனை இருக்கு இந்த 1 மட்டும் சோ அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணனும் இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 7×3 = 21 21 இங்க ரிமைண்டர் ஒரு 4 இருக்கு அப்ப 21 4 = 25 இதோட ஆன்சர் 2550 இது மாதிரி நீங்க எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ 62யும் 17யும் சும்மா நானா ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 62 17 மல்டிப்ளை பண்ண போறேன் எந்த நம்பர்னாலும் 2 × 2 ல நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா சோ 7 2 14 மீதி 1 இத முடிச்சிட்டேன் அப்புறம் கிராஸ் 42 42 2 44 44 1 45 திருப்பி என்ன இருக்கும் 6 6 4 10 1054 ஓகேவா புரியதா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தது புரியதா கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க 1 × 1 ன்னு அதுக்கு அப்புறம் போக போகவே இந்த மாதிரி எழுதாமலே நீங்க வந்து ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஓரம் அதுக்கு அப்புறம் இது அதுக்கு அப்புறம் இது இப்போ 1 × 2 2 × 2 மல்டிப்ளிகேஷன் நாம முடிச்சாச்சு என்ன மெத்தட்ல முடிச்சோம் 1 × 1 மெத்தட்ல முடிச்சோம் இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு ஃபோன் கையில வச்சிருப்பீங்க அதுல கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க கால்குலேட்டர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுல ஆன்சர் வச்சுக்கோங்க இந்த மெத்தட்ல நீங்க ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணா போதும் இல்லனா ஒரு 15 मिनिट्स ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த 2 × 2 க்கு ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்பீடா கால்குலேட் பண்ணிட்டே இருங்க ஸ்பீடா அதுல வந்து போட்டு ஆன்சர் कैलकुलेट பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும் ஓகேவா ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நான் 62 போட்டேனா நீங்க 54 74 இத போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க நான் சொன்ன மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணிட்டு கால்குலேட்டர்ல ஆன்சர் செக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு 10 சம் இல்லனா 20 சம் இன்னைக்கு போட்டு பாருங்க ஓகே சோ இப்போ 2 × 2 முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுக்க போறேன்னா 3 × 3 கான ஷார்ட்கட் ஓகேவா சோ 3 × 3 கான ஷார்ட்கட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல போடுவோம் 1 × பெரிய கிராஸ் அதுக்கு அப்புறம் ஒரு குட்டி கிராஸ் 1 இவ்வளவுதான் 2 × 2 க்கு 1 × 1 மெத்தடா 3 × 3 க்கு அதே 1 × 1 மெத்தட் மாதிரி தான் இதுல வந்து எப்படி வரும்னா ஒரு 1 ஒரு சின்ன கிராஸ் ஒரு பெரிய கிராஸ் ஒரு சின்ன கிராஸ் 1 வரும் ஓகே ஓகே சோ இப்போ ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் ரேண்டமா ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம் என்ன எடுக்கலாம் 552 243 ஏதோ ஒரு நம்பர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த 1 னா என்ன அர்த்தம்னா இங்க தெளிவா சொல்லி தரேன் 552 243 ஓகே சோ இந்த 1 னா என்ன அர்த்தம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணனும் இந்த கிராஸ் னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் இதையும் எடுக்கணும் இந்த பெரிய கிராஸ் இருக்கு இல்லையா இந்த பெரிய கிராஸ் என்ன அர்த்தம்னா இது 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 ஓகேவா சோ கன்ஃபியூஸ் ஆகாம பார்க்கணும் பெரிய கிராஸ் எதுலாம் இங்க இருக்க இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த சென்டர் பாயிண்ட் ஓகேவா சோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணனும்னா இந்த சின்ன கிராஸ் சோ இந்த சின்ன கிராஸ் அதுக்கு அப்புறம் இந்த 1 ஓகேவா சோ இதுல ஒரு இது போட மறந்துட்டேனா ஓகே இது வந்து இந்த மெத்தட்ல ஓகேவா புரியதா சோ எப்படி போடுறேன்னு புரியதா திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் 552 243 243 தான் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ஓரத்தை முடிச்சிரணும். அதுக்கு அப்புறம் இது ரெண்டையும் முடிச்சிரணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணனும்னா இந்த ஓரத்தையும் பெரிய கிராஸ் இந்த ஓரத்தையும் முடிக்கணும். இந்த 3ஐயும் அதுக்கு அப்புறம் இந்த 2ஐயும் முடிக்கணும். இந்த சென்டரையும் முடிச்சு விட்டுறணும். அப்புறம் சின்ன கிராஸ் இது ரெண்டு இது ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஓரத்தில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2×3 என்னது 6. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஓரத்துலையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5×3 15, 4×2 8, 15×8 தனியாக நாளும் எழுதி கூட்டிக்கோங்க. 5×3 15, 4×2 8, 15×8 23. மைண்ட்லேனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 23ல் என்ன பண்ணணும், இந்த 3 மட்டும் இங்கே போடணும். ரிமைண்டர் 2 வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்தையும் பெரிய கிராஸு இந்த இடத்தையும் அதுக்கப்புறம் இந்த இடத்த. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5×3 இந்த இடமும் இந்த இடமும்னா 5×3 15. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2×2 4. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த சென்டரில் 5×4 20. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 5×4 9, 9×2 11. மிச்சம் என்ன இருக்குது, 2×1 3 3×1 4. இந்த 2 எப்படி வந்துச்சுன்னா இதில் ஒரு ரிமைண்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த 2. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வருது, 41 வருது. 41க்கு நான் என்ன போட்டுடலாம், 1 போட்டுட்டு 4 ரிமைண்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பெருசெல்லாம் முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த குட்டி கிராஸும் 1 தான் இருக்குது. அந்த குட்டி கிராஸுங்கிறது இதுவும் இதுவும். ஸோ 5×4 20, 5×2 10, 20×10 உங்களுக்கு என்ன வரும், 20×10 30. இங்கே ரிமைண்டர் ஒரு 4 இருக்குது. ஸோ 34க்கு 4. புரியுதா? எப்படி போட்டேன்னு 5×2 10 போட்டேன். இந்த 5×4 20, அதுக்கப்புறம் இந்த 4. ஓகேவா? ஸோ 34 வருதா, கூட்டினா 34க்கு 4, மீதி 3 இருக்கு. ஓகே? அப்போ குட்டி கிராஸ் முடிச்சாச்சு. மீதி இந்த ஓரத்தில் இருக்கிறது தான். 5×2 10, இங்கே என்ன இருக்கு, ஒரு 3 இருக்கு. 10 + 3 13. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன, 13 41 36. கால்குலேட்டர்லனாலும் செக் பண்ணிக்கோங்க. எந்த 3×3 நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக குயிக்காக ஆன்சர் வந்துடும். இப்போ புதுசாக படிக்கும்போது தான் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இதை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இதில் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்தும் இந்த 3×3ல இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் எடுக்கலாம், 725, 512. ஓகே? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணோம், 1 கிராஸ் பெரிய கிராஸ் அப்புறம் ஒரு குட்டி கிராஸ் 1. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5×2 10. அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 இங்கே ஒரு 5. ஸோ 5×4 9. இங்கே ரிமைண்டர் 1 இருந்துச்சா, புரியுதா? 5×2 10, 10க்கு 0வை இங்கே போட்டாச்சு. ரிமைண்டர் 1 இருக்குது. திருப்பி இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 5×4 9, 5×4 9. இங்கே ஒரு 1 இருக்குது. 9×1 10. ஸோ ரிமைண்டர் ஒரு 1 இருக்குது. ஓகே? அதுக்கப்புறம் பெரிய கிராஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 7×2 14, 5×5 25. ஸோ ஒரு 2 2. ஸோ இப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 5 10 12, 3×1 4, 42 வருதா. 42க்கு 2, மீதி 4. இனிமே ஈஸி தான். இனிமே என்னது, குட்டி கிராஸ் தான். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 7 7×10 17. ஓகேவா? ஸோ 5×2 10, இங்கே ஒரு 7 17. ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது. 17×4 21, மீதி 2. ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்ணணும், 5×7 35, 35×2 37. இதுக்கான ஆன்சர் 371 200. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில். ஓகேவா? ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நான் 2 மெத்தட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த 2 மெத்தடும் நீங்கள் கால்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு பாருங்கள். மொத்தமாகவே ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. நார்மல் மெத்தட் வந்து வராது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். நிறைய இடத்துல இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆல் இன் ஒன் மேக்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 டைம் ஜாயின் பண்ணால் போதும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். அதில் உங்களுக்கு A to Z எல்லா டாப்பிக்குமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அது போக அதில் ரிவிஷன் கிளாஸஸும் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ் RS அகர்வால் புக்கு எல்லாமே நான் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் இந்த யூடியூப்பில் என்ன ஆர்டரில் உங்களுக்கு அந்த 60 days ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேனோ அந்த ஆர்டரில் நீங்கள் அதை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 60 நாளில் அந்த மேக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் சரி, பேங்க்கு, SSC, ரயில்வே, TNPSC இல்லை LIC எக்ஸாம் தான் எழுத போகிறீங்கனாலும் எந்த எக்ஸாம்னாலும் இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஆப்போட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம். அது லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருக்கீங்கன்னா மேக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் வீக்காக இருந்தால் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஓவராலாகவே புதுசாக தான் படிக்கிறீங்கன்னா, SSC படிக்கிறீங்கன்னா SSCக்கான செலெக்ஷன் பேட்ச் இருக்கும், ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்சும் தனித்தனியாக இருக்கும். இல்லை MTSக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணுன்னா MTSக்கான டெஸ்ட் பேட்சும் தனியாக இருக்கும், அதில்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி ஈவினிங் 6 o'clock ரிவிஷன் கிளாஸ், மேக்ஸுக்கான ரிவிஷன் கிளாஸ் யூடியூப்பில். ஸோ அந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாமல் டெய்லி அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.